இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ட்ரெண்டிங்கான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று பிரதமர் மோடி, இன்று அமித்ஷா என இரு பெரும் தலைகளின் தமிழகம் வருகை மிகப்பெரிய ஆர்வத்தையும் பலவிதமான யுகங்களையும் கிளப்பிவிட்டுள்ளது. பாஜக இந்த முறை தமிழகத்தை குறிவைத்தே தன்னுடைய தேர்தல் பிளானை நடத்தி வருகிறது. காரணம், நம் நாட்டில் உள்ள 31 மாநிலங்களில் 18 மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்து வருகிறது. இதில் 2 மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சியில் உள்ளது. மற்ற மாநிலங்களில், குறிப்பாக அடுத்து வரும் தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில்தான் ஆபரேஷன் தாமரை கையில் எடுக்கப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு அமித்ஷா ஹைதராபாத் மாநாட்டில் சூளுரைத்ததை இங்கு நினைவு கூற வேண்டியுள்ளது. அடுத்த 30 முதல் 40 ஆண்டுகள் பாஜகவின் சகப்தமாக இருக்கும். சர்வதேச அளவில் இந்தியா தலைமை வகிக்கும் தெலுங்கானா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் குடும்ப ஆட்சிக்கு பாஜக விரைவில் முடிவு கட்டும். அது மட்டுமல்லாமல் தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் கூடிய விரைவில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா தெரிவித்து இருந்தார். தமிழகத்திலும் பாஜக ஆட்சி மலரும் என்று அமித்ஷா அரையிறுதியிட்டு சொன்னபோதே ஆபரேஷன் சவுத் என்ற பிளான் கையில் எடுக்கப்பட்டது. தமிழக பாஜகவும் தன்னுடைய வியூகத்தை 6 மாதங்களுக்கு முன்பேயே வகுக்க ஆரம்பித்து விட்டது. அதனால்தான் அதற்கான முதல் ஆலோசனை கூட்டத்தை மதுரையில் அன்றே துவங்கினார் மாநில தலைவர் அண்ணாமலை. அப்போது அவர் பேசிய போது 15 இடங்களில் பாஜக வெற்றி உறுதி, மிச்சம் 25 தொகுதிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது பாஜகவின் ஒரே லட்சியம் என்று கூறியிருந்தார். கொங்குவில் ஓரளவு பாஜக நிமிர்ந்து வரும் நிலையில் தெற்கில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்த முனைப்பு காட்டி வருகிறது. அதனாலேயே தமிழகத்திற்கு மத்திய பாஜக அமைச்சர்கள் அடிக்கடி வந்து போகும் விதமான செயல்பாடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மற்றொரு புறம், ஏதாவது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தென்மண்டல மக்களின் கவனத்தையும் தங்கள் மீது திருப்ப தீவிரம் காட்டப்பட்டு வருகிறது. இப்படி அடிக்கடி தமிழகம் வந்து செல்லும்போது மாநில பாஜக நிர்வாகிகளுக்கு ஐடியாக்களை தந்து அவர்களை உற்சாகப்படுத்திவிட்டு போக வேண்டும் என்றும் மேலிடம் நினைக்கிறது. இதனால் தென் மண்டலங்களில் குறைந்தபட்சம் 5 தாமரைகளை மலர வைத்து மொத்தமாக தமிழகத்திலிருந்து 10 தாமரைகளை டெல்லிக்கு அழைத்து சென்றுவிட வேண்டும் என்பதே அந்த திட்டமாக இருக்கிறது. ஆபரேஷன் சவுத் நோக்கி சீக்கிரட்டாக காய்களை நகர்த்தி வருகிறார்களாம். குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தெற்கு மாவட்டங்கள், கோவை, திருப்பூர் ஆகிய மேற்கு மாவட்டங்கள் என 25 மக்களவைத் தொகுதிகளை குறிவைக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கான பொறுப்பாளர்கள் நியமனம், பிரச்சார வியூகம், சந்திப்புகள் என பெரிய லிஸ்டையே போட்டு வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதற்காக ஒரு டீமை இறக்கி சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் கள நிலவரத்தையும் பாஜக தயாராக வைத்திருக்கிறதாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.